துறை கட்டிட ஒப்பந்தக்காரர்கள் பொதுநல சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் அகில இந்திய பொதுப்பணித்துறை மின் ஒப்பந்ததாரர்கள் பொதுநல சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய கோரிக்கையானது கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து கொரோனா காலம் துவங்கப்பட்டது. அந்த காலங்களில் தமிழகம் முழுவதும் உள்ள பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர்கள் வாயிலாக நாமினேஷன் பேசிஸில் கொரோனா சம்பந்தப்பட்ட நிறைய வேலைகள் செய்யப்பட்டன. அந்த காலத்தில் செய்யப்பட்ட வேலைகளுக்கு இன்று வரை பணப்பட்டுவாடா செய்யாமல் உள்ளது, நிலுவையில் உள்ளது. இதுபோன்று தமிழகம் முழுவதும் சுமார் 135 கோடி ரூபாய்க்கு நிலுவைத் தொகை பணப்பட்டுவாடா செய்யப்படாமல் உள்ளது. ஆகவே தமிழக அரசு இதனை பரிசீலித்து தமிழகம் முழுவதும் உள்ள ஒப்பந்ததாரர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்திட ஆவணம் செய்ய எங்களது கோரிக்கையாக விண்ணப்பிக்கின்றோம். பணம் தராது வேற எதுவும் காரணம் வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. மற்றபடி காரணம் என்னன்றது எங்களுக்கு தெரியல. இதில் கொஞ்சம் எங்களுக்கு பார்ட் பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஃபைனல் பேமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் மார்ச் 31க்குள்ளே கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் வந்து மெட்டீரியல் வாங்குறோம் இல்லைங்களா, செங்கல், மணல், ஜல்லி, டைல்ஸு, பெயிண்ட்டு, பிளம்பிங் சாமான, இவங்களுக்கெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட உபகரணங்கள், ஆக்சிஜன் லைன் சம்மந்தப்பட்ட உபகரணங்கள், இவங்களுக்கு வந்து பணப்பட்டுவாடை செய்யாமல் நிறைய பேர் இன்னும் தவிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா கடன் வாங்க தானே செய்கிறோம் அந்த நேரத்தில். அந்த நேரத்தில் கடையே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஃபுல் லாக்டவுனு, 144 தடை உத்தரவு, இதெல்லாம் வந்து மீறியும் நாங்கள் வந்து பொருளை வந்து 2 மடங்கு விலை கொடுத்து வாங்கி அந்த நேரத்தில் நல்லபடியாக வேலை செஞ்சு கொடுத்தோம். ஆனால் இன்று வரையும் வந்து முழுசாக வந்து பணப்பட்டுவாடை செய்யாமல் நிலுவை இருக்குது. இதனை வேண்டி தான் நாங்கள் இந்த கூட்டத்துக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த கான்ட்ராக்ட் ஒதுக்கிறதுலேயே ஃபிக்ஸிங் பண்ணியிருக்கிறதா நிறைய குற்றச்சாட்டுகள். இது ஃபிக்ஸிங் கிடையாது. அந்த நேரத்தில் கான்ட்ராக்டர்ஸ் யாருமே முன்னும் வரலை. அந்த நேரத்தில் தங்கள் உயிரை பணைய வச்சு அதிகாரிங்க சொல்லிட்டாங்களேன்ற அவங்க மேலே உள்ள மரியாதையை நிமித்தமாக வந்து நாங்கள் இருந்தாலும் கிட்ட இருந்து வேலை செஞ்சு கொடுத்தோம். அவங்களும் அதிகாரிகளும் இரவு பகலும் பார்க்காம அவங்க உயிரையும் பணைய வச்சு கிட்ட இருந்து வேலை செஞ்சாங்க. டாக்டர்ஸ் எல்லாருமே பார்த்துருந்தாங்க. எல்லாம் கிட்டு போட்டுலாம் நாங்கள் உள்ளார போயிட்டு வேலை செஞ்சோம் சேஃப்டிக்காக. எல்லாருமே அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. அவங்களும் நிறைய கேட் பாஸ்லாம் கொடுத்தாங்க போயிட்டு வரதுக்கு. அந்த கடைகள்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க மெட்டீரியல் கொடுக்க சொல்லி, எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் பண தட்டுப்பாடு தான் இப்போ எங்களுக்கு வந்து பண நிலுவையில் உள்ளதான் பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. திரும்ப நிலுவையில் இருக்கிற பணம் தரலனா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யலாம்? அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து நண்பர் சொன்ன போல் வருகிற 17ஆம் தேதி வரைக்கும் பார்த்துட்டு, இல்லைனா முதல்வர்கிட்ட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு கிடச்சதுன்னா நேரடியாக போய் பார்த்து அவர்கிட்ட மறுபடியும் நாங்கள் சொல்லி அதுக்கப்புறமா அடுத்த கட்ட நடவடிக்கை எங்கள் சங்கத்தின் சார்பாக வந்து கலந்து ஆலோசித்து கூட்டம் போட்டு ஒரு முடிவு சொல்லலாம். எவ்வளோ பணம் நிலுவையில் இருக்கு? தமிழகம் தான் 135 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் நிலுவையில் இருக்குது. எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு வந்தால் தான் சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் பாதிக்கப்பட்டு சரி நல்லது சொல்லுங்கள்.